தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ள கார் ஆம்புலன்ஸ் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்திருப்பதாக தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியிருக்கிறார் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அன்னை வேளாங்கண்ணி கலைக்கல்லூரியில் இன்று யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வசதிகளுடன் நூற்று இருபது படுக்கைகள் கொண்ட மையத்தை அவர் திறந்து வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் கிடைக்காத சூழ்நிலையில் கொரோனா நோயாளிகள் ஆட்டோக்களை பயன்படுத்தி வந்த சூழலில் தொற்றை தடுக்க இதுபோன்ற திட்டங்கள் தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தமிழகத்தில் இதுவரை இருநூற்று அறுபத்தி ஒன்பது ஆர்டிபிசிஆர் பரிசோதனை மையங்கள் மற்றும் அலோபதி மருத்துவத்துடன் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க ஐம்பது சித்த மருத்துவ மையங்கள் பதினோரு இயற்கை மற்றும் யோகா மருத்துவ மையங்கள் ஒரு ஆயுர்வேத மருத்துவ மையம் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் சென்னையில் தொற்று குறைந்து வருவதைப் போல கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் தொற்றை குறைக்க முதலமைச்சர் நடவடிக்கை மேற்கொண்டதை அமைச்சர் குறிப்பிட்டார் முன்னதாக சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மளிகைப் பொருட்களை வீடுகளுக்கே சென்று விற்பனை செய்யும் நடமாடும் மளிகை வாகனங்களை மாநில அமைச்சர் சேகர்பாபுவுடன் இணைந்து மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார் இன்று முதல் நாள்தோறும் காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வீடுகளுக்கே சென்று வாகனங்கள் தள்ளுவண்டிகள் மூலமும் ஆன்லைன் மற்றும் தொலைபேசி ஆர்டர்கள் மூலமும் மளிகைப் பொருட்கள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதுவரை நகரில் இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்று ஏழு விற்பனையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு அவர்கள் விவரமும் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கான நிகழ்ச்சியில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் கலந்து கொண்டனர்